ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம காக்கா வியூஸ் சேனலில் வீடியோ போட்டு ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து என்னோடய பர்சனல் வேலைகள் தான். இனிமேல் நான் வந்து வீடியோ ரெகுலராக போடுவேன். இன்றைக்கி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து அத்தானி போகிற வழியில் இருக்கிற கருங்கரடு முருகன் கோவில் தான். இந்த முருகன் கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த லிங்க் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டு பயாலஜிக்கல் டிவர்சிட்டி டே, அதுவும் இல்லாத என்னோடய பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை வந்து நான் எப்படி இதை செலிப்ரேட் பண்ணுறேன்னா, ஒரு மூணு மரக்கன்றுகள் வந்து இங்கே நடப்போகிறேன். மா, பலா, சப்போட்டா. ஆக்சுவலாக முக்கணிகள் வாங்கலான்னு தான் நினச்சேன். வாழை மரம் ரொம்ப பெருசாக இருந்தது, அதை கேரி பண்ண முடியல இந்த மாதிரி. அதனால் அந்த வாழைக்கு பதிலாக சப்போட்டா வாங்கிட்டேன். மா, பலா, சப்போட்டா அதை வந்து இங்கே நடப்போகிறேன். அதே வந்து இங்கே ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறேன். இந்த ஒரு கணத்திலிருந்து நான் இனி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் பலா மரத்தை வச்சிடலாம். ஆனால் கோணையே இருக்குங்கண்ணா. மாமரம் ஆக்சுவலாக மூணு மரக்கன்றுகளையும் நட்டாச்சு, அதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம்.
இதுதான் வந்து இங்கே இந்த கோயில் ஐயர் இருந்தாங்க, ஹரியண்ணா இருந்தார், அவங்களாம் இப்போ இல்லை. இப்போ இங்கே யாருமே இல்லை, வீடு பூட்டி தான் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட தேர் இருக்கும். கதவு பூட்டி இருக்கு, இவ்வளோதான் கவர் பண்ண முடியுது. யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி வச்சு தான் எடுக்கிறேன். ஆமாம், இந்த இந்த கோவிலோட வீடியோ பார்த்துருக்கியா யூடியூப் சேனலில்? எப்போ பார்த்தேன்? ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆ, எந்த சேனலில் பார்த்தேன்? அது என்ன சேனல் ஆனால் பார்த்துருக்கேன் நான் தானே. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மண்டபம் இருந்தது, இங்கே தான் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அது வந்து இப்போ இல்லை, தண்ணியெல்லாம் ஓடிட்டுருக்கோம். இல்லை, வேலை பார்த்துட்ருக்காங்க, உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு இருக்குது, அதுதான் வந்து இந்த நாகலிங்க பூ மரம்னு சொல்லுவாங்க, அது இப்போ பார்க்கலாம். தெரியுதா நாகலிங்க பூ? ஒன்று பறிக்கலாமா? பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நாகப்பாம்பு வடிவில் இருக்கிறதால இது நாகலிங்க பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புனிதமான மலராக இதை கருதுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொண்டு வந்த இந்த மூன்று மரக்கன்றுகள், மா, பலா, சப்போட்டா, மூணையும் இந்த ஒரு இடத்துல நட்டியாச்சு. மற்றபடி இந்த ஒரு வீடியோவில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மரக்கன்றுகளை நட்டுட்டு இனிமேல் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள்.